சிறை போக்குவரத்து எல்லாம் நம்ம தடை செய்யலாமா அப்படிங்கற ஒரு ஐடியா இருக்குது. தாராளமா, அதனாலதான் எப்படிங்கறத கேக்குறேங்க. தாராளமா மணி ட்ரான்ஸ்பர் செய்யலாம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டும் தரலாம். சரிங்க. இதுவரை நீங்கள் ஒரு சிறிய கடையாக வைத்திருந்த ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தீங்க, நீங்க ஒரு வங்கியாக நடத்துவதற்கான அரிய வாய்ப்பு தான் இது. சரிங்க சார். நீங்க ஒரு வங்கியா நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல வந்து நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஆதார்ல ரேகை வச்சு பணம் எடுத்து தரலாம். எல்லாருக்கும் எல்லா வங்கிகள்ல இருந்து எல்லா பணமும் எடுத்து தரலாம். சரிங்க சார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு மூலமா எந்த வங்கியில இருந்து ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தாலும் அந்த ஏடிஎம் கார்டு போட்டு பணம் எடுத்து கொடுக்கலாம். சரிங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா மணி ட்ரான்ஸ்ஃபர் 3 ரூபாய் 20 பைசாவிலேயே பண்ணலாம். எத்தனை கோடி வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொள்ளலாம். எவ்வளோ கமிஷன் சார்? இல்லை சார், மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு உங்களுக்கு கமிஷன் வராது. ம், நம்ம மக்கள்கிட்ட தானே வாங்குறோம். மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு 1000 ரூபாய்க்கு 10 ரூபா நீங்கள் மக்கள்கிட்ட தான் வாங்குவீங்க. சரிங்க சார். நமக்கு அதில் 3 ரூபாய் 20 பைசா செலவாயிடும், மீதி 6 ரூபாய் 80 பைசா லாபம், அவ்வளோதான். அதுவே நீங்க இந்த ஏடிஎம்ல விட்ராவோ அல்லது ஏஇபிஎஸ்ல விட்ராவோ பண்ணும்போது, வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய் இவங்க வந்து கொடுப்பாங்க. மக்கள் பார்த்து தரது அது அடுத்தது. ஓகேங்களா? இது இந்த செக்டர். இதெல்லாம் இந்த அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ணலாம். சரிங்க. ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஒருத்தர் கேட்கறாரு அர்ஜென்டா அப்படின்னா, அவருக்கு ஒரு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். சரி. ஒருத்தர் ஒரு மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் கேட்கறாருன்னா, பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். சரிங்க சார். நம்ம ஜெராக்ஸ் மிஷினே பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் பெரிய மிஷின் இருக்குங்க சார். அது கலர் மிஷின் இருக்குது. அதான் அப்படியே சிஸ்டம் இருக்குது. ஓகே, எல்லாமே இருக்குது. போதும் போதும் போதும். அதனால சரி, நீங்க பாஸ்புக் என்ட்ரியே போட்டு தரலாம். பிரிண்டர் எல்லாம் இருக்கிறதுனால மக்களுக்கு நீங்க தாராளமா பாஸ்புக் என்ட்ரி போட்டே தரலாம். மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாஸ்புக் என்ட்ரி போட்டு தரலாம். மறுபடியும் சரி, நீங்க எடுத்து பண்ணலாம் சார், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி, நம்ம ஆபீஸ் எங்க சார் இருக்கு? எங்க ஆபீஸ் சென்னை திருச்சி. சரிங்க. திண்டுக்கல்ல இருக்கு சார், மதுரையில இருக்கு. சரி, இப்ப நம்ம எப்படி டைய பாக்குறது? நம்ம டைய பாக்கணும். டைய பாக்குறதுக்கு உங்களுக்கு வருவாங்க சார், நேர்லயே அங்க வருவாங்க. சரிங்க. ஒரு இப்போ ரேகை வைக்கிற மிஷின் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னா, அதை மட்டும் ஆன்லைன்ல அனுப்பி விட்டுருவோம். இங்க இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். நீங்க ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்க. அது மட்டும் போதும், மீதி எல்லாமே இருக்கு. அதுதான், இல்ல மற்றபடிக்கு இந்த பெரிய டபுள்யூ பாஸ் மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஏற்கனவே தான் பிரிண்டர் எல்லாம் வச்சிருக்கீங்க, சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? சிஸ்டம் இருக்குங்க சார். கேஸ்ரா 1800 பெரிய மிஷின் இருக்குதுங்க. எபிசன் இருக்குது, 1350 இருக்குதுங்க. போதும் சார், போதும் போதும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, லைசன்ஸ் காஸ்ட் 1000 ரூபீஸ். சரிங்க. ஃபிங்கர் டிவைஸ் மொத்தமா ஒரு 4000 கொடுத்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் டிவைஸ் கொரியர் போட்டுருவாங்க. சரிங்க. ஃபிங்கர் டிவைஸ் கொரியர் வந்த உடனே லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க லைசன்ஸ் வாங்கிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. இதுல மொத்தம் 5 லைசன்ஸ் கொடுப்பாங்க, அது நீங்க 5 பயன்படுத்திக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
சரி, மெடிசின்ஸு போக்குவரத்து எல்லாமே கொடுத்துருவீங்க. எல்லாமே கொடுத்துருவோம் சார், எல்லாமே கொடுத்துருவோம். கூடுதலாக நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்கிறதுனால ஒரு பேனரும் கொடுக்குறோம் உங்களுக்கு. பேனர் தான் மெயின் வேணுங்க. பேனர் மேலே வச்சா தான் நம்மளுக்கு வருவாங்க. தரங்க தரேன் தரேன், பேனரும் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்க சார். பட் அப்போ அந்த அந்த ரேக வைக்கிற மிஷினுக்கு என்ன அமௌண்ட் வருது சார்? ரேக வைக்கிற மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு